புதுச்சேரி பகுதியில் நேற்றைய தினம் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் நடமாடும் மருத்துவ முகாம் மூலமாகவும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியிலும் மற்றும் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியிலும் உபினீர் பரிசோதனை செய்யப்பட்டதில் எண்ணூற்றி எண்பத்தாறு பேர்களுக்கு பரிசோதனை செய்து அதனுடைய முடிவு வந்திருக்கிறது அதில் இருநூறு பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் புதுச்சேரியை சேர்த்து காரைக்காலில் ஐம்பத்தோரு பேர்களும் ஏனத்தில் நூற்றி பதினெட்டு பேர்களும் மொத்தம் இருநூறு பேர்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது புதிதாக காரைக்காலில் ஏழு பேர்கள் ஏனத்தில் முப்பத்தி ரெண்டு பேர்கள் ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கிறது மொத்தம் பாதிக்கப்பட்டவர்கள் மூவாயிரத்தி எண்ணூற்றி ஆறு பேர்கள் அதில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பேர்கள் பூரணமாக குணமடைந்து வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தைந்து பேர்கள் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனம் பகுதிகளில் பல மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் புதுச்சேரியில் இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் என்று பல இடங்களில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கப்படுகிறது காரைக்காலிலும் மொத்தம் ஐம்பத்தோரு பேர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஏனம் பகுதியில் நூற்றி பதினெட்டு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்கள் அவர்கள் தங்களுடைய வீட்டிலேயே இருந்து அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறது கொரோனா தொற்று நோயை பொறுத்தவரையில் ஆறு விதமாக அந்த கொரோனா தொற்று நோய் பாதிக்கப்பட்டவர்களை பிரிக்கலாம் முதல் கட்டமாக கொரோனா தொற்று நோயினுடைய ஆரம்ப அறிகுறி இருக்கிறவர்கள் அவர்கள் தங்களுடைய வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவத்துறை அதிகாரிகளால் கண்காணிக்கப்படுகிறார்கள் இரண்டாவது கட்டமாக மைல்டு ஐசோலேஷன் குறிப்பாக மைல்டு இன்ஃபெக்ஷன் உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அவர்களுடைய மருத்துவ நிலை கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவம் அளிக்கப்படுகிறது மீதியுள்ள நான்கு பகுதிகளில் உள்ளவர்கள் நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்கள் அது மட்டுமல்லாமல் மூச்சுத்திணல் இருக்கிறவர்கள் அவர்களை இரண்டு வகையாக பிரித்து அவர்களுக்கு மருத்துவம் அளிக்கப்படுகிறது ஐந்தாவது ஆறாவது வகுப்பைச் சேர்ந்தவர்கள் மிகவும் சுவாசிக்க சிரமப்படுகிறவர்கள் மற்றும் கொரோனா பாதித்தவர்கள் கண்காணிப்பு வார்டில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவம் கொடுக்கப்படுகிறது இதில் நம்முடைய மாநிலத்தில் சுமார் பத்து சதவீதம் பேர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை கொடுப்பதற்காக இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியிலும் ஜிப்பன் மருத்துவக் கல்லூரியிலும் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறார்கள் உள்ள எண்பது சதவீதம் பேர்களில் இருபது சதவீதம் பேர் மிக குறைந்த பாதிப்பு உள்ளவர்கள் முப்பது சதவீதம் பேர் நடுத்தர மீதி உள்ள முப்பது சதவீதம் பேர்களுக்கு அவர்களுக்கு மருத்துவம் முறையாக செய்தால் அவர்களுக்கு குணமடைப்பான வாய்ப்புகள் இருக்கின்றன இப்படி கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வரை அரசால் நியமிக்கப்பட்ட மருத்துவக் குழுவிடைய கணக்குப்படி பாதிக்கப்பட்டவர்கள் இரண்டாயிரம் பேர்கள் நம்முடைய மாநிலத்தில் இருக்கிறார்கள் மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் ஆறாயிரம் பேர் இருந்தாலும் ரெண்டாயிரம் பேர்கள் அவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் சுமார் அறுநூறு எழுநூறு பேர்கள் இருக்கிறார்கள் ஆகவே நாம் அந்த நிலையை கருத்திலே கொண்டு தேவையான உபகரணங்கள் தேவையான மருத்துவ கருவிகள் தேவையான மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆஷா பணியாளர்கள் ஏஎன்எம்கள் நியமிப்பது சம்பந்தமாக நேற்றைய முன்தினம் நடைபெற்ற எங்களுடைய கூட்டத்தில் நாங்கள் முடிவு செய்து மாண்மிகு அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிஷாரா அவர்கள் அதற்கு நடவடிக்கை எடுத்து அதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் புதுச்சேரி பகுதியில் கொரோனா தொற்று நோய் அதிகமாவதற்கு காரணம் நாம் அதிகப்படியான மருத்துவ பரிசோதனை செய்கிறோம் நகரத்திலும் கிராமத்திலும் செய்கிறோம் நகரப்பகுதியில் அதிகமாக கொரோனா தொற்று நோயினுடைய அறிகுறி தெரிகிறது போல் யானம் பகுதியில் பக்கத்தில் உள்ள ஆந்திர மாநிலத்தில் கிழக்கு கோதாவரி பகுதியில் அங்கிருந்து நம்முடைய ஏனம் பகுதிக்கு தாக்கம் ஏற்படுகிறது அதனால் பெரிய அளவில் அந்த கொரோனாவுடைய தாக்கம் ஏனம் பகுதியில் இருக்கிறது ஆகவே அமைச்சர் மல்லாடி கிருஷாரா அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அங்கு சென்று அங்கே பாதித்தவர்களுக்கு உடனடியாக மருத்துவம் கொடுப்பதற்கான அவர்களை தங்க வைப்பதற்கான இடங்களை எல்லாம் பார்த்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் ஆகவே ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநில பகுதியில் மாயப்பகுதியில் ஒருவர் கூட பாதிப்பு இல்லாத ஒரு நிலை அது இப்பொழுது பச்சை மண்டலமாக மாறியிருக்கிறது புதுச்சேரி மற்றும் ஏனும் பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது காரைக்கால் பகுதியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கொரோனா தொற்று நோயை பொறுத்தவரையில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக மாநில அரசின் சார்பில் நாம் அறிவித்திருப்பது ஏற்கனவே மூன்று வீடுகள் என்று கூறியிருந்தோம் பாதிக்கப்பட்டவர்கள் வீடு அவர்கள் வீட்டுக்கு வடபுறம் இருக்கிற வீடும் தென்புறம் இருக்கிற வீடும் மூன்று வீடுகளாக அதை தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக நாம் அறிவித்திருந்தோம் ஆனால் இப்பொழுது மத்திய அரசுடைய உத்தரவுப்படி நாங்கள் எங்களுடைய குழுவிலே அதற்கு அமர்ந்து பேசி பாதிக்கப்பட்ட வீட்டை மட்டும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவித்து அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தீவிரமாக அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க என்றால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் அல்லது அவர் அவர் தனிமைப்படுத்தப்பட்டால் அவர் குணமடைவார் என்று தெரிந்தால் வீட்டிலே அவர் ஒரு அறையிலே அனைத்து வசதிகளையும் சேர்த்து அவர் தனிமை தனிமையாக இருக்க வேண்டும் மருத்துவர்கள் அவருடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவருடைய உடல்நிலையை தெரிந்து கொண்டு தேவைப்பட்டால் மருத்துவர்கள் சென்று அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் அல்லது நர்ஸுகள் சென்று சிகிச்சை அளிப்பதற்குமான ஏற்பாடுகளை நாம் செய்து இருக்கிறோம் அவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டால் அவர்களை மருத்துவமனையில் அனுமதி அனுமதிப்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இப்படி பல கட்ட நடவடிக்கையின் காரணமாக ஒரு புறம் மருத்துவ பரிசோதனை அதிகப்படுத்துவது மறுபுறம் நோயாளிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிப்பது மூன்றாவது பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை கொடுப்பது இதன் மூலமாக படிப்படியாக நம்முடைய மாநிலத்தில் கொரோனா தொற்று நோயுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு நடவடிக்கையை மாநில அரசின் சார்பில் நாம் எடுத்து வருகிறோம் இன்றைய தினம் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு பேர்கள் அகில இந்திய அளவில் கொரோனா தொற்று நோயில் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ரெண்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதமாக இருக்கிறது நம்முடைய மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களை ஒப்பிட்டு பொழுது கொரோனா தொற்று நோயுடைய அறிகுறி ஒன்று புள்ளி நாலு சதவீதமாக இருக்கிறது நான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் ஹோமியோபதி போன்ற அந்த முறையின் மூலமாக சிகிச்சை பெற விரும்புகிறவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டி நானும் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணா அவர்களும் அவர்களோடு கலந்து ஆலோசித்தோம் தமிழகத்தில் இந்த சித்தா மருத்துவ முறையில் அந்த நோயாளிகளுக்கு மருத்துவம் அளிக்கப்படுகிறது ஆகவே நம்முடைய மருத்துவர்களிடம் சொல்லி சென்னைக்கு சென்று அந்த சித்தா மருத்துவமனையை பார்வையிட்டு எந்த முறையில் அங்கே சிகிச்சை அளிக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து நம்முடைய மாநிலத்திலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தோம் ஆயுஷ் மருத்துவ பரிசோதனை மையம் மத்திய அரசனுடைய மையம் இருக்கிறது புதுச்சேரி மாநிலத்திலும் நாம் ஆயுஷ் மருத்துவமனை அமைத்திருக்கிறோம் ஆகவே மத்திய அரசனுடைய மருத்துவ பரிசோதனை செய்ய மையமோ நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு மருத்துவ மையமும் ஒருங்கிணைந்து புதுச்சேரியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சித்தா முறையில் மருத்துவம் செய்ய விரும்புகிறவர்களுக்கு கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களை அங்கே தங்க வைத்து அவர்கள் மருத்துவம் செய்வதற்கு எங்களுடைய அரசின் சார்பில் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அது வெகு விரைவில் அது செயல்பட தொடங்கும் அமைச்சர் அவர்கள் மல்லாடி கிருஷ்ணார் அவர்கள் அதற்கு முடிவெடுத்து வெகு விரைவில் முறையில் மருத்துவம் செய்வதற்கான நடவடிக்கை எங்களுடைய அரசு எடுக்கும் அதன் மூலம் நிறைய பேர் மற்ற மாநிலங்களில் குணமடைந்து செல்கிறார்கள் கொரோனா தொற்று நோய் பாதித்தவர்கள் அதே நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திலும் அந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு சித்தா முறையிலும் மருத்துவம் அளிக்க வேண்டும் என்று மாநில அரசின் சார்பில் நாம் உத்தரவிட்டு அதை நடைமுறைப்படுத்த இருக்கிறோம் புதிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இந்த புதிய கல்விக் கொள்கையானது பல குழப்பங்களை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துகிறது பல மாற்றங்களை கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள் வேத பாடசாலை திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் குலக்கல்வியை கொண்டு வர விரும்புகிறார்கள் கட்டாய மொழியாக மும்மொழி திட்டம் வேண்டும் என்று கூறுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு புறம் இந்த புதிய கல்விக் கொள்கையானது வேலையை நோக்கி செல்கிறது என்று சொல்லி ஆனால் அதை முழுமையாக படித்து பார்க்கும் பொழுது அது மக்களுக்கு பயன்படுகின்ற திட்டத்தை கொடுக்காத முறையில் இருக்கிறது வட மாநிலங்களைப் போல தென் மாநிலங்கள் இல்லை புதுச்சேரி மாநிலம் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே முழுமையான கல்வி அறிவு பெற்ற மாநிலம் என்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநிலம் புதுச்சேரி மாநிலம் ஒரு கல்வி கேந்திரமாக இருக்கிறது நம்முடைய பாடத்திட்டங்கள் நம்முடைய கல்விக் கொள்கைகள் எல்லாம் வேலைவாய்ப்பை நோக்கி செல்லுகின்றதாக இருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த மாணவ மாணவர்கள் பல ஆயிரக்கணக்கிலே அவர்கள் மருத்துவமாக இருந்தாலும் பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் மற்றும் சமூகவியலாக இருந்தாலும் மற்ற துறைகளாக இருந்தாலும் அவர்கள் தேர்ச்சி பெற்று பல துறைகளிலே பணிபுரிகிறார்கள் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை நம்முடைய மாநிலத்திலே உருவாக்குவது மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களிலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப்பட்டு அவர்கள் பயன்பெறுகிறார்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரதன் மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்று நான் நம்பவில்லை ஆனால் மத்திய அரசானது இதற்கான நிதியை எங்கே கொண்டு வர எங்கிருந்து கொண்டு வரப்போகிறார்கள் மாநிலங்களில் மீது அந்த சுமையை சுமத்தப் போகிறார்களா என்பது தெளிவுபட கூறப்படவில்லை கட்டாய கல்வி மற்றும் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் ஒன்றாம் வகுப்பிலிருந்து பல்கலைக்கழக கல்வி வரை இலவச கல்வி திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம் இது ப மத்திய அரசினுடைய திட்டம் இப்பொழுது கொண்டு வருகிறார்கள் நாம் அதை அவர்கள் கூட பன்னிரெண்டாவது வகுப்பு வரைதான் கட்டாயக் கட்டாய கல்வி என்று கூறுகிறார்கள் வகுப்பு கட்டணத்தை அவர்கள் பன்னிரெண்டாவது வகுப்பு தான் அறிவித்திருக்கார் நாம் ஏற்கனவே கல்லூரி படிப்பு வரை நாம் நடைமுறைப்படுத்தி அதில் வெற்றி கண்டிருக்கிறோம் ஆகவே இது ஒன்றும் புதுச்சேரி மாநிலத்திற்கு மத்திய அரசுடைய திட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அது மட்டுமல்லாமல் சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கு மத்திய அரசு முனைகிறது மத்திய அரசுடைய திட்டமே நம்முடைய இந்திய நாட்டில் பல கலாச்சாரம் பல மதங்கள் பல இனங்கள் பல மொழிகள் இருக்கும் பொழுது மாநிலத்துக்கு ஏற்றாற்போல கல்விக் கொள்கை இருக்க வேண்டுமே தவிர மத்திய அரசு விரும்புகிற போ விரும்புகிறது போல அது இருக்கக்கூடாது இது சம்பந்தமாக நடந்த கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் மாண்முக அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து மாநில அரசின் சார்பில் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துடைய நிலையை மிக தெளிவாக கூறியிருக்கிறோம் எங்களுடைய மாநில அரசுடைய திட்டமானது குறிப்பாக இருமொழி கொள்கையாக இருக்க வேண்டும் ஒன்று தமிழியாக இருக்கின்ற தமிழ்மொழி இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்க வேண்டும் என்று நாம் கூறியிருக்கிறோம் இந்தியை விருப்பப்பட்டால் படிக்கலாம் என்று கூறியிருக்கமே தவிர இந்தியை கட்டாய பாடமாக ஆக்கக்கூடாது என்பது எங்களுடைய அரசனுடைய கொள்கை அது புதுச்சேரி மாநில மக்களுடைய விருப்பம் ஆகவே மத்திய அரசு இந்தியை திணிப்பதை எந்த காலத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் புதுச்சேரிக்கு என்று ஒரு தனி பாரம்பரியம் இருக்கிறது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் ஐந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை நாம் மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம் ஒன்று தமிழ் இரண்டாவது மலையாளம் மூன்றாவது தெலுங்கு ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழி நாம் ஏற்கனவே பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த காரணத்தால் பிரெஞ்சு பத்திரங்கள் இப்பொழுதும் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் பிரெஞ்சு சட்டமும் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் நாம் பிரெஞ்சையும் நம்முடைய ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறோம் ஆகவே புதுச்சேரி மாநிலம் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது ஒரு தனித்தன்மை வாய்ந்த மாநிலம் பொதுவாக மத்திய அரசு கொடுக்குற கல்வி கொள்கையை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கான மாநில அரசினுடைய சார்பில் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அமைச்சரனுடைய கருத்துக்களை கேட்டு மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் கருத்துக்களை கேட்டு இந்த மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமாக எங்களுடைய கருத்துக்களை மத்திய அரசுக்கு நாங்கள் பதிவு செய்வோம் அது சம்பந்தமாக விவாதத்தை நாங்கள் எங்களுடைய அமைச்சரவையில் கூட வைத்து பேசுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் இது சம்பந்தமாக புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமான விரிவான அறிக்கையை தயார் செய்ய வேண்டும் என்று கல்வித்துறையினுடைய செயலர் அவர்களுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன் அதற்கு பிறகு மாநில அரசு அதற்கு முடிவு எடுக்கும் குறிப்பாக இந்த நம்முடைய மாநிலத்துடைய மருத்துவத்துறையை நாம் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாநில அரசின் சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை இப்பொழுது கிராமப்புறங்களில் கூட மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற நிலையை நாம் கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்து வசதிகளை செய்வதற்கு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணா அவர்களோடு பேசி அதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் இப்பொழுது இந்த கொரோனா தொற்று இருக்கிற காலத்தில் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு செல்ல முடியவில்லை ஆகஸ்ட் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வரை பள்ளிகளும் கல்லூரிகளும் மூடப்பட்டிருக்கின்றன பாடங்கள் எல்லாம் காணொலி காட்சி மூலமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் நம்முடைய மத்திய கல்விக் கொள்கையானது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை ஒரு பற்றி இருக்க வேண்டுமே வழிய பொதுவாக அனைத்து மாணவர்களும் பள்ளிக்கு சென்று கல்லூரிகளுக்கு சென்று படிப்பதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை இல்லாத பொழுது மாற்று ஏற்பாட்டை மத்திய அரசு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு மத்திய அரசு மாநிலங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் காணொலி காட்சி மூலமாக மாணவ மாணவிகள் படிப்பதற்கு ஆன வசதியை அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு உருவாக்கி கொடுக்க வேண்டும் இந்த இந்த தருணத்தில் நம்முடைய புதுச்சேரி மாநில மக்களை காப்பாற்றுவதற்கு தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆஷா பணியாளர்கள் ஏஎன்எம்கள் காவல்துறை பணியாளர்கள் வருவாய்த்துறை பணியாளர்கள் பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை சமூக நலத்துறை அங்கன்வாடி ஊழியர்கள் குடிமைப்பொருள் துறையைச் சேர்ந்தவர்கள் மின்சாரத்துறை பணியாளர்கள் துப்புரவுத்துறை பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்